Hi friends, in the video la namba sweet game series la iruka 6th and 7th episode da paaka porom. Idhukku munnadi ulla episodes paakala appadina description la playlist oda link kuduthiruken, check panni paarenga. Appa vaanga video ku la padalam. Indha episode oda starting la namba heroine shopping poiduvaanga. Anga poittu avangalukku thevaiyana porala eduthu irupaanga. Namba hero avanga poiduva. Namba hero va paathona namba heroine olinjipaanga. Adillama namba hero kannuliye padakudadunu andha shopping mall kulliye ingiyum ingiyum odikittu irupaanga. But ana namba heroine oda bayangaramana intelligent. So namba heroine ku munnadi pora maari or action outittu heroine munnadiye vandu nippaanga. Namba hero va paathona namba heroine enna pandrathu theriyavum mulippaanga. அப்போ நம்ம ஹீரோயின் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. நாம் ரெண்டு பேரும் ஷாப் பண்ணலாமான்னு நம்ம ஹீரோ கேட்பார். நம்ம ஹீரோயினும் சரின்னு நம்ம ஹீரோ கூட போனால் நம்ம ஹீரோயின் எடுக்கிற எல்லா பொருளையும் நம்ம ஹீரோ வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நீ ஏன் என்கிட்ட இப்போ ஒழுங்காக பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்டு கேட்டிருப்பார். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டாக அந்த பெயிண்டர் பொண்ணு வந்துடும். அந்த பொண்ணு வந்தோடனே என்னாச்சு ஹீரோ கூட ஷாப்பிங் வந்திருக்கியா, என்ன ரெண்டு பேர்த்துக்கும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே நம்ம ஹீரோ எப்போ தான் இந்த பொண்ணு முடிக்குமோ தெரியலையே டயர்டாகி அப்படியே சாஞ்சிடுவார். கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ். அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க கொலீக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு ரெண்டில் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த பெயிண்டரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட கொலீக்ஸும் நம்ம ஹீரோவும் அந்த பெயிண்டரும் இங்கேயும் டின்னர் போகிறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர பொசசிவ்னஸ் வந்துடும். அது இல்லாமல் அந்த ஜார்ஜி பையனும் என்ன அந்த பெயிண்டர் பொண்ணு ஹீரோ கூட டின்னருக்கு போகலாம் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் வேக வேகமாக ஓடுவோம். ஹீரோயினுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும், பட் ஆனால் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் அந்த பெயிண்டர் பொண்ணும் டின்னர் போடுவாங்க. அங்கே போயிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும். நம்ம ஹீரோ எதுக்கு என்னை டின்னருக்கு கூப்பிட்டு வந்த அந்த மேட்டரை சொல்லு அப்படிம்பார். அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி ஏதோ பேசும். நம்ம ஹீரோ கட்டுப்பிள்ள அங்கேருந்து போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த ஜார்ஜி பையன் வருவான். அந்த பொண்ணு மட்டும் தனியாக உட்காந்துருக்கும். உனக்கு வேணால் நான் கம்பெனி கொடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவரோட காரை எடுத்துக்கிட்டு ரெக்கார்டிங் காண்டி ஸ்டுடியோ போயிடுவார். நம்ம ஹீரோயினும் அங்கே நம்ம ஹீரோ காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம ஹீரோவும் ஏன் லேட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போயிடுவார். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ க்யூட்டாக நம்ம ஹீரோயினை பார்ப்பார். அப்படியே ரெக்கார்டிங்ஸும் முடிப்பாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தவுடனே பயங்கர கட்டுப்பில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிவிடுப்பாங்க, நீ எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு எந்த ரிப்ளையும் கொடுத்துருக்க மாட்டார். நம்ம ஹீரோ ஒரு வெக்கேஷன் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுப்பார். நம்ம ஹீரோயின் மெசேஜ் எல்லாமே கேட்பார். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணலாம் டைப் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு ஃபோட்டோ எடுப்பார். பட் ஆனால் இதெல்லாம் ஏன் சென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு சென்ட் பண்ண மாட்டார். இங்கே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்காண்டி ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோக்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் கூட வராது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ஜார்ஜி பையலுக்கு ஃபோன் பண்ணி, டே நீயாச்சும் என் வீட்டுக்கு வராமாங்க, அந்த பையன் கேம் விளையாண்டுட்டு இருக்க, அந்த அவசரத்தில் என்னெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஆன்லைனில் போயிட்டு ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஒருத்தங்க நல்லா பழகுறாங்க, திடீர்னு ஏன் பழகாமல் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம ஹீரோ வீட்டில் தான் இருக்காரா அப்படின்னு எட்டி பார்ப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோக்கும் நம்ம ஹீரோயினோட டெக்ஸ்ட்க்கு ரிப்ளை பண்ணலையா ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அவருக்கும். பட் ஆனால் அவர் அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டார். கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங். நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட கார் இருக்கானு தேடுவாங்க. பட் ஆனால் கார் அங்கே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ் போயிடுவாங்க. அங்கே நம்ம ஹீரோ கரெக்டாக வந்துடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போய் நம்ம ஹீரோவை காரை நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேல நேற்று நைட்டு என்ன மெசேஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்பார். அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்லை சும்மா தான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த பெயிண்டர் பொண்ணுவார். அந்த பொண்ணு வந்துட்டு, நேற்று நைட்டு என்ன டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தியா, எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன், நான் இன்றைக்கி மார்னிங் தான் பார்த்தேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லுவோம். இதெல்லாம் கேட்ட ஹீரோ அங்கேருந்து போயிடுவார். அது இல்லாமல் அந்த பெயிண்டர் பொண்ணு இருந்துக்கிட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டு நம்ம டின்னர் போகலாமா அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் அட்ரஸை கொடுத்துடும் நம்ம ஹீரோயின் கிட்டே. கட் பண்ணால் நைட் டைம். நம்ம ஹீரோயின் ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த பொண்ணு டின்னருக்கு கூப்பிட்டுச்சுல போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் கரெக்டாக ஆஃபீஸ்லேருந்து வெளியே வருவார். நம்ம ஹீரோயின், என்ன ஆக்சுவலாக அந்த ஹோட்டலை ட்ராப் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோ, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்றவர். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பெயிண்டர் பொண்ணு வந்துடும். ஹீரோயினோட எக்ஸ் லவர் அந்த ஜிங்க் தான் வந்திருப்பார்.
அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை உனக்கு பிடிச்ச ஃபுட்டை ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். பட் ஆனால் நம்ம ஹீரோயின் எதுவும் பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பைபிளில் நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்ட்டு கேட்டிருப்பான். நம்ம ஹீரோயின் நீ எனக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு அங்கேருந்து போக பார்ப்பாங்க. அப்போ அந்த ஜிங்க் பையன் நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிடும். அப்போ கரெக்டாக அங்கே வந்த நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனோட கையை வேகமாக பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடும். பட் ஆனால் வேகத்தில் இவங்க தப்பான டைரக்ஷன் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கடா போகிறது அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு செயினை ஓப்பன் பண்ணி அங்கே இருக்க காட்டுக்குள்ளேயே போயிடுவாங்க. அங்கே போனோன்னு நம்ம ஹீரோயின் எனக்கு பயமாக இருக்க அப்படிம்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ கையை கொடுத்தோன்னா நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அந்த குட்டி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து போவாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் சிக்கிடும். அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி வியூ பாயிண்ட் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ நீ இந்த மின்மினி பூச்சியோட சவுண்டெலாம் கேட்டிருக்கியா அப்படின்ட்டு அந்த சவுண்டை அவரோட ஹெட்ஃபோனில் ப்ளே பண்ணி காட்டுவார். ஆனால் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இதெல்லாம் மஸ்கிட்டோவோட சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட காமெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட ஹெட்ஃபோனை நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விட்டுட்டு ஒரு க்யூட்டான சாங்கை போட்டு இந்த இடத்த ஃபீல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நம்ம ஹீரோயினும் க்யூட்டாக அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்க எல்லா எம்ப்ளாயீஸும் நம்மளுக்கு சேலரி க்ரெடிட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருப்பாங்க. அப்போ அந்த பெயிண்டரும் அங்கே வந்துடும். அந்த பொண்ணு வந்தோடனே என்ன சேலரி க்ரெடிட் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எங்கடா வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு நேற்று நைட் நீ தானே நான் டின்னருக்கு வர சொன்னேன், அங்கே போய் பார்த்தா அந்த ஜிங்க் பையன் வந்திருக்கான், உனக்கும் அந்த பையலுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இனிமேட்டு உன் வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாமல் விஷயத்தில் மூக்கம் நுழைக்காத அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்டையும் சொல்லிடுவாங்க. கட் பண்ணால் ஈவினிங் டைம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போனோடனே வாட்ஸ்அப்பில் நம்ம ஹீரோயினோட ஃபேவரட் ஆர்ஜே இருக்கார்ல, அவரோட ஃபேன் குரூப் இருக்கும். அதில் எல்லா ஃபேன்ஸுமே அந்த ஆர்ஜே 10 வருஷம் நிறைவு பண்ண போகிறாரு, ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் ஆமாம் அதை பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்ட்டு ஐடியாஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோவோட வீட்டில் நம்ம ஹீரோயினோட ஃபேவரட் ஆர்ஜே வந்திருப்பார். அவர் வந்துட்டு என்னோடய 10 வருஷம் நிறைவு வரப்போகுது, ஸோ என்னோடய ஃபேன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் போறாங்க, நீயும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ நான் வரலன்னு சொல்வார். அப்போ நம்ம ஹீரோனோட ஃபேவரட் ஆர்ஜே இருந்துகிட்டு இங்க பாரு என்னோட ஃபேன்ஸ்லாம் எப்படி டிஸ்கஸ் பண்றாங்கன்னு அந்த மெசேஜை காட்டுவார். அதுல நம்ம ஹீரோயின் டிஸ்கஸ் பண்றதையும் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே சரி நான் கண்டிப்பா வரேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிடுவாரு. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயின் நேத்துக்கு நைட்ட நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேவரட் ஆர்ஜேவோட அந்த 10 வருஷம் நிறைவு விழாக்கு மாஸ்க் போட்டுக்கிட்டு முகமுடி கொள்ளக்காரனாட்ட போயிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேல அங்கே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறவர் அந்த ஆர்ஜே கூட நம்ம ஹீரோவும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓட பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் தான் மாஸ்க் போட்டு வந்திருக்கா அப்படின்ட்டு ரெகக்னைஸ் பண்ணிடுவார். அதுக்கப்புறமேலே இவங்க ரெண்டு பேருமே புக் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த செக்ஷன் செம்ம யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கும். லாஸ்ட்டாக ஃபேன்ஸ் எல்லோரும் வந்து நம்ம ஹீரோ கூடயும் அந்த ஆர்ஜே கூடயும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவருக்கு தெரியாத மாதிரியே நம்ம ஹீரோயினை இன்வைட் பண்ணுவார். நம்ம ஹீரோயினும் மாஸ்க் போட்டுகிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மாஸ்க்கு கழட்டுங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம்பாங்க. நம்ம ஹீரோயினும் மாஸ்க்கு கழட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் மாஸ்க்கு கழட்டினோன்னே நம்ம ஹீரோயினோட ஃபேவரட் ஆர்ஜே இருந்துக்கிட்டு ஆக்சுவலாக இவன் நம்ம ஹீரோவோட ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டு என்னது இவன் வந்து ஹீரோவோட ஃபேனா அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவை எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு என்னடி நீ ஹீரோவோட ஃபேனா, அப்படின்னா இவ்வளோ நாளாக எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி குவெஷ்சன் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிடுவார். அவரை காரை பார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் அப்போ தான் வருவாங்க. வேகமாக நம்ம ஹீரோ மேலே இருக்க கோவத்தை நம்ம ஹீரோவோட கார் கட்டு காட்டிட்டு இருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிவிடுவார். நோட்டீஸ் பண்ணோடனே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு நீ என்னோட சின்ன பையன், ஓவராக சீன் போடாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோ கூலாக நீ யாரோட ஃபேன்னு டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஹீரோயின் சோகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ஃபங்க்ஷனில் கொடுத்த எல்லா பொருளையும் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ கூட எடுத்த ஃபோட்டோவும் இருக்கும். அந்த ஃபோட்டோவை நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எவ்வளோ அவங்கள கேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஆடிஷனில் இருப்பாங்க. அப்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினோட ஃபேவரட் ஆர்ஜே வந்துடுவார். அவரை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு எனக்கு பசிக்குது எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அங்கேருந்து நம்ம ஹீரோயினை துரத்தி விட்டுருவார். அதுக்கப்புறமேல அந்த ஆர்ஜே கிட்டே நீ எதுக்கிட்ட இங்கே வந்த அப்படின்னு கேட்பார். அப்பா அவர் நான் சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு
கேட்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. என்ன அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டை ஒருத்தன் காலேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், பட் ஆனால் அந்த பொண்ணுக்கு இவனை பார்த்தா ஞாபகமே இல்லை இப்போ அப்படிங்கிற மாதிரி தன்னோட கதையே தன்னோட ஃப்ரெண்டு கதை மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அப்போ அந்த ஆர்ஜே இருந்துக்கிட்டு, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம், அதில் ஒரு காரணம் அந்த பொண்ணு யாரையாச்சும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்லைனா அந்த பொண்ணை யாராச்சும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஸோ அவன் தான் அவனோட எனிமி, ஸோ அவனை ரொம்பவே க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு ஜூஸ் வாங்கிட்டு, ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து பிடுங்கிப்பாங்க. அது இல்லாமல் நம்ம ஹீரோவோட ஃபேவரட் ஆர்ஜேக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, அதனால அவர் அங்கிருந்து கிளம்பிடுவார். கட் பண்ண நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிடுவார். அங்கே நம்ம ஹீரோ அந்த ஜார்ஜ் பைய கூட கேம் விளையாண்டுக்கிட்டு இருப்பார். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ ஃபோனை கீழே வச்சுட்டு, எனக்கு நீ ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த ஜார்ஜ் பையன் என்ன அப்படின்னு கேட்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ ஹீரோயினோட லவ்வர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அந்த ஜார்ஜ் பையன் இருந்துக்கிட்டு, அந்த ஜிங்க் தான் ஹீரோயின் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா, பட் ஆனால் இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்புறம் சடனாக, இதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்போம். நம்ம ஹீரோ முழிப்பார். அப்போ அந்த பையலே, ஓ உன்னோட ஸ்டாக் ஷோ காண்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நம்ம ஹீரோவும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மழுப்பிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படியாச்சும் நம்ம எனிமியை நம்ம டிஃபீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோனோட ஆஃபீஸை கட்டுவாங்க. அங்கே நம்ம ஹீரோட குலிக்ஸ் எல்லாம் நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனை நோட்டீஸ் பண்ணுவாங்க, நம்ம ஹீரோயின் கொஞ்சம் டல்லாகவே இருப்பாங்க. அப்போ அவங்க கொலீக்ஸ்லாம், ஹீரோயின் ஹீரோ கூட ஆடிஷன் போனால் ரொம்பவும் பிரைட்டாக இருக்கா, பட் ஆனால் ஆஃபீஸில் ரொம்பவும் டல்லாகிறாளே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்களாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு ஒவ்வொரு வேலையை கொடுப்பாங்க. கட் பண்ணால் இங்கே அந்த பெயிண்டர் பொண்ணு நம்ம ஜார்ஜி பையனோட ஏதோ பேசலான்னு போகும். அப்போ தான் இந்த பொண்ணுக்கு அந்த இன்வெஸ்டர் கூட இந்த ஜார்ஜி பையன் எப்படி சண்டை போட்டான் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். அதனால் இன்டைரக்டாக இந்த பொண்ணுமே நம்ம ஜார்ஜியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்கே போனோன்னே இந்த ஜார்ஜி பையன் ஏதோ படிச்சுட்டு இருக்கான்னு பார்த்தா இவன் கேம் விளையாண்டுருப்பான். அந்த பொண்ணு அந்த ஃபைலை பிடுங்கி போட்டுட்டு, என்ன கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்கும். அதுக்கப்புறமேல குடு நானும் விளையாடுறேன் அப்படின்ட்டு அந்த ஜார்ஜி பையன்கிட்ட இருந்து ஃபோனையும் பிடுங்கி, அப்புறம் அந்த பொண்ணு கேம் விளையாட ஆரம்பிச்சிடும். நம்ம ஜார்ஜி பையன் எப்படி விளையாடணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த பொண்ணு க்யூட்டாக நம்ம ஜார்ஜியை சைட் அடிக்கும். அப்புறம் அந்த பொண்ணு ஆஃபீஸ்க்கு வந்துடும். அங்கே வந்து அதோட பெயிண்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவர் அந்த ஜிங்க் பையன், நம்ம ஹீரோயினை இன்னொருத்தருக்கு நீ வெளியில் கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுவோம். இந்த மெசேஜை அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின்கிட்டே கொண்டு போய் காமிச்சிடும். இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின், இதுக்கு நானே ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட, நான் இந்த ஹோட்டலுக்கு தான் வரேன், அவரை வர சொல்லிடு அப்படின்னு சொல்லிவிடும். அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோயினோட எக்ஸும் நம்ம ஹீரோயினும் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுவாங்க. அங்கே நம்ம ஹீரோனோட எக்ஸ் இருந்துக்கிட்டு, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், ஸோ எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்டுட்டு இருப்பான். பட் ஆனால் நம்ம ஹீரோயின் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஸோ இனிமேட்டு எதையுமே ஒட்ட வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோபமாக எழுந்துருச்சு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்புறம் நைட் டைம் ஆகிடும். நம்ம ஹீரோயின் பால் கல்யாணம் நின்றுக்கிட்டு ஸ்டார்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவும் அங்கே வருவார். ஹீரோயினை பார்த்தோன்னே, உங்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம் வர வர சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, உன்னோட பர்சனல் ஸ்டோரியை பற்றி என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்பார். அப்போ தான் நம்ம ஹீரோயின் இவங்களும் ஜிங்கும் எப்படி லவ் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த ஸ்டோரியை எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ கிட்ட. அதில் நம்ம ஹீரோயின் ரொம்பவும் மெல்ட் ஆகிடுவாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்துருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்க விஷயத்தை அவங்களுக்கே தெரியும். ஸோ அவங்க டீம் மெம்பர்ஸ்கிட்டலாம் சொல்லி பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. அது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் அவங்களால முடிஞ்ச 100% பொட்டன்ஷியலை போட்டு எப்படியாச்சும் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்ன்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே. அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்திருக்கும். கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா எல்லா கொலீக்ஸும் அவங்களுக்கு ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ அந்த கிஃப்ட்டை வாங்கி கொடுத்த அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோயின், நான் சேலரியே உங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒருக்காக தான் போடுறேன், நான் எங்கே உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்ட்டு இவங்க இன்வெஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க தான் அனுப்பிச்சுடுப்பாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்திருக்கும். அந்த கிஃப்ட்டில் ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் பார்த்தா அந்த ஜிங்க் பையன் தான் அனுப்பிச்சிருப்பான். இதை பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் கட்டுப்பாயிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ஜிங்க் பையலுக்கு ஃபோன் பண்ணி, இனிமேட்டு இந்த கிஃப்ட் அனுப்புகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ கரெக்டாக அந்த பெயிண்டர் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வரும். நம்ம ஹீரோயின் நடந்தது எல்லாமே சொல்லுவாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவும் அங்கே வர, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வெளியே போவாங்க. ஹீரோயின் வேகமாக போய் நம்ம ஹீரோவோட கையை பிடிப்பாங்க. ஏன் கிளம்புறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோ, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசிஷனை தாங்க முடியாமல் அங்கேருந்து போவார். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. அப்புறம் நைட் டைம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தால் அவரோட
டோருக்கு முன்னாடியே டேப்லெட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோயினும் அவங்க வீட்டில் நிறைய பொருள்லாம் இருக்கும். என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கும் நிறைய பொருள் வாங்கி கொடுத்துருப்பார். அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட அந்த ஆடிஷன் ஸ்டுடியோக்கு போடுவாங்க. அங்கே நம்ம ஹீரோ நிறைய லெட்டர்ஸ்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அதில் ஒரு லெட்டரை நம்ம ஹீரோயினும் எடுத்து படிப்பாங்க. அந்த லெட்டரில் நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ரொம்பவும் ஆஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட, சரி வாங்க நம்ம ஆடிஷனுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் க்யூட்டாக முடிஞ்சது.